சேலம்னு சொன்னாலே ஏற்காடு, மாம்பழம், ஸ்டீல் பிளான்ட், மேம்பாலம், இந்த வார்த்தைகள்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு பொதுவாக ஞாபகம் வரும். ஆனால் அதையெல்லாம் விட புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய சேலம் வெண்பட்டை பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பட்டு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது காஞ்சிபுரம், திருவோணம், கும்பகோணம், ஆரணி, இந்த மாதிரி பட்டு வகைகள் தான். ஆனால் தமிழ்நாட்டிலேயே சொல்லப்போனால் இந்தியாவிலேயே ஒயிட் சில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்பட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஊர் சேலம். வழக்கமாக பட்டு தயாரிக்கக்கூடிய முறைகளிலிருந்து சற்று மாறுபட்டு கிராஸ் பிரெட் சில்க் வார்ம் கக்கூன்ஸ் அந்த வகை பட்டுப்பூச்சியிலிருந்து தயாரிக்கிறது. இதை பற்றி தெரிஞ்சுக்க நான் முதல்ல சேலத்தில் போன இடம் IIHT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திருமணி முத்தாறு ஒரு காலத்தில் சேலத்தில் மிக முக்கியமான ஒரு ஆறாக இருந்துச்சு, இப்போ வெறும் சாக்கடையாக தான் இருக்குது. முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பட்டு நூல் தயாரிக்கும் ஒரு இடத்துக்கு போனேன். பட்டுப்பூச்சியிலிருந்து எப்படி ஒவ்வொரு ப்ராசஸாக இந்த வெண்பட்டு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நான் பார்த்தேன். இந்த வெண்பட்டு இவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் மிக முக்கியமான காரணமாக இருக்கு. எல்லா ப்ராசஸும் முடிச்சு வரும்போது இந்த வெண்பட்டுடைய ஷைனிங் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏதோ ஒரு பொருள் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது எக்ஸாம்பிளுக்காக பட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பட்டுடைய சாஃப்ட்னஸ்ஸை நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறதுன்னு தெரியல. சேலத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களான அம்மாப்பேட்டை, அன்னதானப்பட்டி, அரிசிப்பாளையம், குகை, ஹஸ்தம்பட்டி, கருங்கல்பட்டி, கிச்சிப்பாளையம், குமாரசாமிப்பட்டி, மரவனேரி, நெத்திமேடு, சஞ்சீவராயன்பேட்டை, செங்கல்பட்டி, தாதகாப்பட்டி, இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் நெசவு தொழில் நடந்துகிட்ருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த வெண்பட்டு அப்படிங்கிறது அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த சேலம் வெண்பட்டு தயாரிப்பில் சௌராஷ்டிரா மக்கள் அதிகம் பேர் இருக்காங்க. சேலம் வெண்பட்டை பயன்படுத்தி வேஷ்டி, சட்டை மற்றும் அங்கவஸ்திரம் இது மூணு வந்து பிரதமமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாம் இருக்கிறது வந்து இந்த சேலம் வெண்பட்டு செய்யக்கூடிய ஒரு நெசவாளர் வீட்டில் தான் இருக்கோம். என்ன தான் வந்து பட்டு வேஷ்டி, பட்டு அங்கவஸ்திரம், பட்டு சட்டையெல்லாம் வந்து பவர்லூமில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஹேண்ட்லூமில், அதாவது இந்த கைத்தறியில் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த பட்டு வேஷ்டி, அந்த பட்டு துணிக்கு வந்து அதோடைய மகத்துவமே தனி. ஏன்னா வந்து இது போன்ற உழைப்பாளிகளுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு பொருள். பணத்தையும் தாண்டி இவங்களோட உழைப்பு விலை மதிக்க முடியாது. அதனால் நீங்கள் அடுத்த தடவை வந்து ஒரு பட்டு வேஷ்டியோ, ஒரு பட்டு சட்டையோ, பட்டு அங்கவஸ்திரம் வாங்கும்போது கைத்தறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்குங்க. வெண்பட்டு வேஷ்டின்னா நெசவனம் இருந்த சார், அதாவது ஒரு வேஷ்டி வந்து 8 மூலம் வேஷ்டின்னு சொல்லுவாங்க சார். ஒரு நாளைக்கு 4 மூலம் தான் நெய்ய முடியும். அது வருவாய் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்றைக்கு நிலவையில் ஓரளவு பரவாயில்ல, நல்ல வருவாயாக இருக்குது சார். ஒரு நாளைக்கு ஒரு உற்பத்தி வந்து ஒரு 350 ரூபா வரையில் வேலை செய்யலாம் சார். அவ்வளோதான் எங்களுடைய வாழ்வாதாரம். வெண்பட்டு வேஷ்டி ஓரளவு நாங்கள் தயார் பண்ணி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சார். அவங்க அதுக்கான இது கூலியை எங்களுக்கு தந்துடுறாங்க சார். வெண்பட்டு வந்து எதுக்குமே நல்லது சார். வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் மழை காலத்தில் சூடாகவும் ரெண்டுக்கும் இதமான பட்டு சார் இது. மக்கள் இன்னும் நம்ம இதை தேடி வரணும் சார். இருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். இந்த பட்டு வேஷ்டியில் ஒரு சிறப்பு என்ன சார், தட்டு பண்ணன்னு சொல்லுவோம் சார், இரும்பில் இல்லை சார், கைத்தறி. ஒவ்வொரு வாட்டும் சிறப்பாக செஞ்சு அதை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சார். சார் இந்த பட்டு வேஷ்டியில் ஒரு வந்து சிறு பிசுறாக வந்தால் கூட சரி சார், அதை கூட நாங்கள் நுண்ணியமாக பார்த்து வேலை செய்யணும் சார். காலும் வேலை செய்யணும், கையும் வேலை செய்யணும், கண்ணும் வேலை செய்யணும், மனசும் வேலை செய்யணும் சார். மனசு கொஞ்சம் திரும்பி இது பார்த்தா கூட இந்த பக்கம் ஒரு சிறு மிஸ்டேக் ஆகிடும் சார். அதனால் இது அவ்வளோ ஒரு சிறப்பான வேலை, எங்களுக்கு மனசும் ரொம்ப நிறைவாக இருக்கிற வேலை சார். ஏன்னா எந்த கவனமும் செலுத்தாமல் இதுலேயே கான்சென்ட் பண்ணி நாங்கள் வேலை செய்கிறோம் சார். குடும்பத்தோடு வேலை செய்கிறோம் சார். கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரோடும் சிறப்பாக செய்கிறோங்க சார். சேலத்தில் வாழக்கூடிய நிறைய மக்களுக்கே இந்த வெண்பட்டோட அருமை அப்படிங்கிறது தெரியல.
சேலம் வெண்பட்டு அவ்வளோ ஒரு ஷைனிங் ஒயிட்டில் வெண்பட்டு வேஷ்டி, வெண்பட்டு சட்டை, வெண்பட்டு அங்கவஸ்திரம், இது மூணும் தான் சேலம் வெண்பட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அவ்வளோ ஷைனிங் ஒயிட்டில் இருக்கும். சேலமில் நிறைய கூட்டுறவு சங்கங்கள் இந்த வெண்பட்டை தயாரிக்கிறாங்க. அதில் நான் போனது அக்ரஹாரம்ல இருக்கக்கூடிய சேலம் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம். 60 ஆண்டுகளுக்கு மேலே பாரம்பரியமிக்க இந்த கூட்டுறவு சங்கத்தில் ஆயிரக்கணக்கான பட்டு நெசவாளர்கள் இருக்காங்க. அவங்க அவங்க வீட்லேயே தறியை போட்டு நெசவு செஞ்சு இங்கே வந்து கொடுப்பாங்க, அதுக்கேற்ற காசை வாங்கிக்குவாங்க. பல பேரோட வாழ்வாதாரமாக இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இந்த தொழில். நம்பி இவ்வளோதான் ஜனங்கள் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தொழில் விடணும் அப்படின்னு சொல்லி யாருமே அவ்வளோ சீக்கிரமாக சொன்னதும் இல்லை, செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த பழைய பீரோவில் வெண்பட்டு வேஷ்டி, வெண்பட்டு அங்க வஸ்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. வழக்கம் போல் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, அட்லீஸ்ட் சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சேலம் மாநகரம் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட மக்கள், உங்கள் வீட்டு நல்ல விசேஷங்களுக்கு இந்த சேலம் வெண்பட்டை பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இதை பற்றி நிறையா ஷேர் பண்ணுங்கள், கைத்தறி நெசவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.